ஹலோ, வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஜாதிமல்லி பூ வச்சு நல்ல பட்டையாக ஒரு மாலை எப்படி கட்டலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜாதிமல்லி மொட்டாக வாங்கிக்கோங்க. மலர்றதுக்கு முன்னால் கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு கட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப மலர்ந்துருச்சுன்னா கட்ட முடியாது. மூணு மொட்டை எடுத்து மேல் பக்கம் வச்சுக்கோங்க. ஒரே சைஸ் மொட்டை எடுத்துக்கோங்க. கீழ்ப்பக்கம் ஒரு மூணு மொட்டை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நூலை அப்படியே சுற்றி கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கோங்க வெளியில். அடுத்ததாக நடுவிரலையும் ஆள்காட்டி விரல்லையும் நூலை சுற்றி அப்படியே ஆள்காட்டி விரல் சைடு உள்ள நூலை இந்த மொட்டுக்குள்ளே விட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நாட் விழுந்துடும். இப்போ பாருங்கள், திரும்பியும் கட்டி காட்டுறேன். ரெண்டு ரெண்டு முட்டு எடுத்து வச்சு தான் நான் கட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு டைம் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும்ட்டு மூணு முட்டு வச்சேன். இப்போது ரெண்டு முட்டு மேலேயும் ரெண்டு முட்டு கீழேயும் வச்சுட்டு நூலை ஒரு சுற்று சுற்றி கீழே எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நடுவிரலும் ஆள்காட்டி விரலையும் யூஸ் பண்ணி நூலை பிடிச்சிட்டு அப்படியே ஆள்காட்டி விரல் சைடு உள்ள நூலை மொட்டுக்குள்ளே விட்டு இந்த நூலை அப்படியே இழுத்திங்கன்னா நல்லா டைட் ஆகிரும். ரெண்டாவது நாட் விழுந்துருச்சு. இதே போல் தான் நம்ம எல்லாத்தையுமே கட்ட போகிறோம். கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு ரெண்டு மொட்டை மேலே எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு மொட்டை கீழே எடுத்து வச்சுக்கோங்க. வச்சு லெஃப்ட் ஹேண்டு கட்டை விரலாலையும் ஆள் கட்டி விரலாலையும் பிடிச்சிட்டு ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. கீழே குடி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நடுவிரல் ஆள் காட்டி விரல் ரெண்டுலேயும் நூலை சுற்றி அப்படியே மேலே உள்ள மொட்டுக்குள்ளே விட்டு அப்படியே இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாட் விழுந்துடும். இதே போல் தான் நாம் ஃபுல்லாக கட்ட போகிறோம். கொஞ்சம் நெருக்கி விட்டுக்கோங்க. நாட் விழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நெருக்கி முதல்ல உள்ள நாட்டோட க்ளோஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெருக்கமாக வந்துடும். எப்பயுமே பூ கட்டும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூச்சரம் எப்பயுமே நெருக்கமாக வரும். இப்போ பாருங்கள், திரும்பியும் கட்டி காட்டுறேன். ரெண்டு மொட்டை மேலே வச்சுக்கோங்க. ரெண்டு மொட்டை கீழே வச்சுக்கோங்க. நூலை அப்படியே ஒரு சுற்று சுற்றி கீழ்ப்பக்கமாக வெளியில் எடுத்துக்கோங்க. அடுத்து ஆள்காட்டி விரல் நடுவிரல் இது ரெண்டுலேயும் நூலை பிடிச்சிட்டு அப்படியே ஆள்காட்டி விரல் சைடு உள்ள நூலை இந்த மொட்டுக்குள்ளே விட்டுட்டு இழுக்கணும். அவ்வளோதான். இதே போல் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக பூ கட்டி பழகிக்கலாம். நான் இதே மெத்தடில் நல்லா நீளமாக கட்டி அதை அப்படியே சாமிக்கு பட்டையாக மாலை மாதிரி போட போகிறேன். சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு பந்து மாதிரி வரும். சுத்தாமல் அப்படியே பட்டையாக போட்டாலும் அது ஒரு அழகாக இருக்கும். இந்த பூ கட்டுற மெத்தட் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும். இன்னும் மற்ற மாலை கட்டுற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் நிறைய டைப்பில் மாலை கட்ட கற்றுக்கலாம். இது தலைக்கு வைக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், சாமிக்கு போடுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், கட்டி முடிச்சுட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த நாட்டு பளிச்சுன்னு இன்டூ இன்டூவாக அழகாக தெரியும். தேங்க்யூ.